أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹ்வையே தஸ்பீஹ் துதி செய்கின்றன. அவன் யாவரையும் மிகைத்தவன், ஞானம் மிக்கவன். வேதத்தை உடையோரில் எவர்கள் நிராகரித்துக் கொண்டிருந்தனரோ அவர்களை அவர்களுடைய வீடுகளிலிருந்து ஒன்றித்த முதல் வெளியேற்றத்தில் வெளியேற்றியவன் அவனே. எனினும் அவர்கள் வெளியேறுவார்கள் என்று நீங்கள் நினைக்கவில்லை. அவர்களும் தங்களுடைய கோட்டைகள் நிச்சயமாக அல்லாஹ்வை விட்டும் தங்களை தடுத்துக் கொள்பவை என்று நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் எண்ணி இராத புறத்திலிருந்து அவர்கள் வால் அல்லாஹ் வேதனையை கொண்டு வந்து அவர்களுடைய இதயங்களில் பீதியையும் போட்டான். அன்றியும் அவர்கள் தம் கைகளாலும் மூமீன்களின் கைகளாலும் தம் வீடுகளை அழித்துக் கொண்டனர். எனவே அகப்பார்வையுடையோரே, நீங்கள் இதிலிருந்து படிப்பினை பெறுவீர்களாக. தவிரவும் அவர்கள் மீது வெளியேறுகையை அல்லாஹ் விதிக்காதிருந்தால் இவ்வுலகிலேயே அவர்களை கடினமாக வேதனை செய்திருப்பான். இன்னும் அவர்களுக்கு மறுமையிலும் நரக நெருப்பின் வேதனை உண்டு. அதற்கு காரணம், நிச்சயமாக அவர்கள் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் விரோதம் செய்தார்கள். அன்றியும் எவன் அல்லாஹுவை விரோதிக்கின்றானோ அவனை நிச்சயமாக அல்லாஹ் வேதனை செய்வதில் கடினமானவன். நீங்கள் அவர்களுடைய பேரீத்த மரங்களை வெட்டியதோ அல்லது அவற்றின் வேர்களின் மீது அவை நிற்கும்படியாக விட்டுவிட்டதோ அல்லாஹ்வின் அனுமதியாலும் அந்த பாவிகளை அவன் இழிவுபடுத்துவதற்காகவுமேதான். மேலும் அல்லாஹ் தன் தூதருக்கு யகூதிகளில் நின்றும் எதை மீட்டுக் கொடுத்தானோ அதற்காக நீங்கள் குதிரைகளையோ ஒட்டகங்களையோ ஓட்டி போர் செய்துவிடவில்லை. எனினும் நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடுவோர் மீது தன் தூதர்களுக்கு ஆதிக்கத்தை தருகிறான். மேலும் அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றலுடையவன். அவ் ஊராரிடம் இருந்தவற்றில் அல்லாஹ் தன் தூதருக்கு மீட்டுக் கொடுத்தவை அல்லாஹுவுக்கும் அவன் தூதருக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் வழிபோக்கருக்குமாகும். மேலும் உங்களில் உள்ள செல்வந்தர்களுக்குள்ளேயே செல்வம் சுற்றிக் கொண்டிருக்காமல் இருப்பதற்காக இவ்வாறு பங்கிட்டுக் கொடுக்க கட்டளையிடப்பட்டுள்ளது. மேலும் நம் தூதர் உங்களுக்கு எதை கொடுக்கின்றாரோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள், கொடுக்கின்றாரோ எதை விட்டும் உங்களை விலக்குகின்றாரோ அதை விட்டும் விலகிக் கொள்ளுங்கள். மேலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் வேதனை செய்வதில் மிக கடினமானவன். எவர்கள் தம் வீடுகளையும் தம் சொத்துகளையும் விட்டு அல்லாஹுவின் அருளையும் அவன் திருப்பொருத்தத்தையும் தேடியவர்களாக வெளியேற்றப்பட்டனரோ அந்த ஏழை முஹாஜிர்களுக்கும், அதாவது ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கும் அப்பொருளில் பங்கு உண்டு. அவர்கள்தான் உண்மையாளர்கள். இன்னும் சிலருக்கும் இதில் பங்கு உண்டு. அவர்கள் மதீனாவில் முஹாஜிர்களுக்கு முன்னரே ஈமானுடன் வீட்டை அமைத்துக் கொண்டவர்கள். அவர்கள் நாடு துறந்து தங்களிடம் குடியேறி வந்தவர்களை நேசிக்கின்றனர். அன்றியும் அவ்வாறு குடியேறியவர்களுக்கு கொடுக்கப்பட்டதிலிருந்து தங்கள் நெஞ்சங்களில் தேவைப்பட மாட்டார்கள். மேலும் தங்களுக்கு தேவை இருந்த போதிலும் தங்களை விட அவர்களையே உதவி பெறுவதற்கு தக்கவர்களாக தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். இவ்வாறு எவர்கள் உள்ளத்தின் உலோகத்தனத்திலிருந்து தங்களை காக்கப்பட்டார்களோ அத்தகையவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் ஆவார்கள். அவர்களுக்கு பின் குடியேறியவர்களுக்கும் இதில் பங்கு உண்டு. அவர்கள், எங்கள் இறைவனே, எங்களுக்கும் ஈமான் கொள்வதில் எங்களுக்கு முந்தியவர்களான எங்கள் சகோதரர்களுக்கும் மன்னிப்பு அருள்வாயாக. அன்றியும் ஈமான் கொண்டவர்களைப் பற்றி எங்களுடைய இதயங்களில் பகையை ஆக்காதிருப்பாயாக. நிச்சயமாக நீ மிக்க இரக்கமுடையவன், கிருபை மிக்கவன் என்றும் பிரார்த்தித்து கூறுவர். நபியே, நயவஞ்சகம் செய்வோரை நீர் கவனிக்கவில்லையா? அவர்கள் வேதத்தை உடையோரில் உள்ள நிராகரித்துக் கொண்டிருப்போரான தம் சகோதரர்களிடம்
நீங்கள் வெளியேற்றப்பட்டால் உங்களுடன் நாங்களும் நிச்சயமாக வெளியேறுவோம். அன்றியும் உங்களுக்கு எதிராக நாங்கள் எவருக்கும் எப்பொழுதும் நாம் வழிபட மாட்டோம். மேலும் உங்களுக்கு எதிராக போர் செய்ய பெற்றால் நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம் என்று கூறுகின்றனர். ஆனால் நிச்சயமாக அவர்கள் பொய்யர்கள் என்று அல்லாஹ் சாட்சியம் கூறுகிறான். அவர்கள் வெளியேற்றப்பட்டால் இவர்கள் அவர்களுடன் வெளியேற மாட்டார்கள். மேலும் அவர்களுக்கு எதிராக போர் செய்ய பெற்றால் இவர்கள் அவர்களுக்கு உதவி செய்யவும் மாட்டார்கள். அன்றியும் இவர்கள் அவர்களுக்கு உதவி செய்தாலும் நிச்சயமாக புறமுதுகு காட்டி பின்வாங்கி விடுவார்கள். பின்னர் அவர்கள் எத்தகைய உதவியும் அளிக்கப்பட மாட்டார்கள். நிச்சயமாக அவர்களுடைய இதயங்களில் அல்லாஹ்வை விட உங்களை பற்றிய பயமே பலமாக இருக்கிறது. அல்லாஹ்வை விட்டும் அவர்களை உங்களை அதிகம் அஞ்சுவதற்கு காரணம் அவர்கள் உண்மையை உணர்ந்து கொள்ளாத சமூகத்தினராக இருப்பதுதான். கோட்டைகளால் அரண் செய்யப்பட்ட ஊர்களிலோ அல்லது மதில்களுக்கு அப்பால் இருந்து கொண்டோ அல்லாமல் அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து உங்களுடன் போரிட மாட்டார்கள். அவர்களுக்குள்ளேயே போரும் பகையும் மிக கடுமையானவை. இந்நிலையில் அவர்கள் யாவரும் ஒன்றுபட்டிருப்பதாக நீர் எண்ணுகிறீர். ஆனால் அவர்களுடைய இதயங்கள் சிதறிக் கிடக்கின்றன. இதற்கு காரணம் மெய்யாகவே அவர்கள் அறிவற்ற சமூகத்தார் என்பதுதான். இவர்களுக்கு முன்னர் காலத்தால் நெருங்கியிருந்த சிலரை போன்றே இவர்களும் இருக்கின்றனர். அவர்கள் தம் தீய செயல்களுக்கு உரிய பலனை அனுபவித்தனர். அன்றியும் அவர்களுக்கு மறுமையில் நோவினை செய்யும் வேதனையும் உண்டு. இன்னும் இவர்கள் நிலை ஷைத்தானுடைய உதாரணத்தை போன்றிருக்கிறது. ஷைத்தான் மனிதனை நோக்கி, நீ இறைவனை நிராகரித்து விடு என்று கூறுகிறான். அவ்வாறு மனிதன் நிராகரித்ததும் நான் உன்னை விட்டும் ஒதுங்கிக் கொண்டேன், ஏனெனில் நான் அகிலங்களுக்கெல்லாம் இறைவனாகி அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று கூறிவிட்டதை போலிருக்கிறது. அவ் இருவரின் முடிவு நிச்சயமாக அவர்கள் என்றென்றும் தங்கும் நரக நெருப்புத்தான். அநியாயக்காரர்களின் கூலி இதுவே ஆகும். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். மேலும் ஒவ்வொருவரும் மறுமை நாளைக்காக தான் முற்படுத்தி வைத்திருப்பதை பார்த்துக் கொள்ளட்டும். இன்னும் நீங்கள் அல்லாஹுவை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நிச்சயமாக நன்கறிந்தவன். அன்றியும் அல்லாஹ்வை மறந்துவிட்டவர்கள் போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள், ஏனெனில் அவர்கள் தங்களையே மறக்கும்படி அல்லாஹ் செய்துவிட்டான். அத்தகையோர்தாம் பெரும் பாவிகள் ஆவார்கள். நரகவாசிகளும் சொர்க்கவாசிகளும் சமமாக மாட்டார்கள். சொர்க்கவாசிகளே பெரும் பாக்கியம் உடையோர். நபியே, நாம் ஒரு மலையின் மீது நாம் இந்த குர்ஆனை இறக்கியிருந்தோமானால் அல்லாஹுவின் பயத்தால் அது நடுங்கி பிளந்து போவதாக கண்டிருப்பீர். மேலும் மனிதர்கள் சிந்திக்கும் பொருட்டு இத்தகைய உதாரணங்களை நாம் அவர்களுக்கு விளக்குகிறோம். அவனே அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன். அவனைத் தவிர வேறு நாயன் இல்லை. மறைவானதையும் பகிரங்கமானதையும் அறிபவன். அவனே அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். அவனே அல்லாஹ் வணக்கத்திற்குரிய நாயன். அவனைத் தவிர வேறு யாரும் இல்லை. அவனே பேரரசன், மிகப் பரிசுத்தமானவன், சாந்தி அளிப்பவன், பஞ்சமளிப்பவன், பாதுகாப்பவன், யாவரையும் மிகைப்பவன், அடக்கி ஆள்பவன், பெருமைக்கு உரித்தானவன். அவர்கள் இணை வைப்பவற்றையெல்லாம் விட்டு அல்லாஹ் மிக தூய்மையானவன். அவன்தான் அல்லாஹ் படைப்பவன், ஒழுங்குபடுத்தி உண்டாக்குபவன், உருவம் அளிப்பவன். அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன. வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை யாவும் அவனையே தஸ்பீஹ் துதி செய்கின்றன. அவனே யாவரையும் மிகைத்தவன், ஞானம் மிக்கவன்.